திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார் இல்லையா ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் ஜீவன் அல்ல என்றார் இல்லையா அதை விளக்குகிற ஓமை அதை விளக்குகிற சங்கீதம் அந்த ஓமையை வழங்கிக்கணும்னா திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் ஆஸ்தி இருந்தாலும் அவனுக்கு ஆ அது ஆத்மாவுக்கு அவனுக்கு ஒன்றும் பண்ணலாது உங்கள் ஆத்மாவை மீட்க முடியாது உங்கள் ஆத்மாவை ரட்சிக்க முடியாது அதுக்கு வர்றாரு நூற்றி நாற்பத்தொம்பது சங்கீதத்தில் வர்றாரு எவ்வளவு பணம் இருந்தாலும் உங்கள்ட்ட இருக்கிற அவ்வளவு பணத்தையும் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பணக்காரனுடைய பணத்தையும் ஒன்னா போட்டாலும் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்புக்கு விலை கொடுக்க முடியாது நீங்கள் ஏன்னா ரட்சிப்பு அதை விட வெளியேற பெற்றது அதுதான் அங்கே சாராம்சமே ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்திரி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல எல்லாரும் சொல்லுவோம் ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல ஜீவன் இல்லைன்னா அது அவனுக்கு ரட்சிப்பில்லை அவனுடைய ஆத்மாவுக்கு அது ஜீவனை கொண்டு வராது நித்திய ஜீவன் அவனுக்கு கொடுக்காது வாழ்க்கையை எவ்வளோ இருக்குதுன்றதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது எனக்கு நித்திய ஜீவன் உண்டா கடவுளை எனக்கு தெரியுமா என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது தான் என் நான் அர்த்தத்தோடு வாழ்கிறேன்னா அதை வச்சு தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்குதா இல்லையாங்கிறத ஜட்ஜ் பண்ண முடியுமோ ஒழியா எவ்வளோ ஆஸ்தி இருக்குது எவ்வளோ சொத்து இருக்குதுன்றத வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது சொத்து இருந்தால் சந்தோஷம் வச்சு அதை கடவுளுக்காக எப்படி வாழணுமோ அதை வச்சு வாழுங்க ஆனால் ஆத்மாவுக்காக என்ன பண்ணீங்க சொத்து சேர்க்க தெரிஞ்சுது ஆத்மாவுக்காக எதா பண்ண தெரிஞ்சுதா பண்ண நான் சொத்து சேர்த்து என்ன பிரயோஜனம் அவனை பார்த்தான்னு சொல்கிறாரு பாருங்கள் அந்த பணம் வந்தோடன நிறைய பேருக்கு என்ன நினைப்பேன்னா சாகவே மாட்டோம் அப்படின்னு பணக்காரர்களுக்கு முக்கியமாக நம்ம சாகவே போகிறது இல்லைன்னா அவன் நித்தி நித்தியமாக வாழ்கிற மாதிரி பிளான் இருப்பான் இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு மூட்டை மூட்டையாக கட்டி வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பிளான் போட்டுருக்கேன் ஆனால் பார்த்து சொல்கிறாரு உன் ஆத்துமாவனிடத்தில் இந்த ராத்திரியிலே கொள்ளப்பட்டால் நீங்கள் நைட்டே அவன் உயிர் போயிடுச்சுடான் யோசிச்சதே இல்லை அவன் இது வரைக்கும் பணம் இருந்தால் உயிர் போகாதனே நினைக்கிறான் அவன் அது ஒரு பெரிய அது பணம் இவ்வளோ இருக்குது எப்படி உயிர் போகும் நான் எந்த டாக்டரையும் விலை கொடுத்து வாங்கலாம் எந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம் எவ்வளோ பில் வேணா பே பண்ணலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் எப்படி உயிர் போகும்னு நினைக்கிறான் இந்த ராத்திரியிலே உன் ஆத்துமாவின் இடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்பொழுது நீ சேகரித்தவைகள் ஆகும் கிறிஸ்டியனுக்கு இந்த பர்ஸ்பெக்டிவ் இருக்குது என்ன பர்ஸ்பெக்டிவ் இந்த உலகத்தில் உள்ள நாள் தான் நான் வாழப்போகிறேன் அப்போ எந்த ராத்திரியில் ஆத்துமா எடுத்து கொள்ள போட்டாலும் பிரச்சனை கிடையாது என் வாழ்க்கையின் அர்த்தத்தோடு வாழுகிறேன் என் வாழ்க்கையை கத்தருக்காக நான் வாழுகிறேன் அப்போ அந்த விதத்தில் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அதனால் அப்படி ஆயத்தமாக இருக்கிறவனுக்கு எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் தகும் ஏன்னா அதை கத்திருக்கின்றவன் அவன் பயன்படுத்துவான் நித்